வாட்டர் பெல், அவங்க நிறைய தண்ணி குடிச்சு அவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னு. அந்த குழந்தைகளுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு 10% நீட் தேர்வில் ஒதுக்கீடு கொடுத்து, அந்த சாமானிய மக்கள் கூட, குழந்தைகள் கூட மருத்துவர் ஆகிய ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை நான் இங்கே பார்த்தேன். ஏனென்றால் மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு மிகப்பெரிய வாய்ப்பு என்று மருத்துவரான எனக்கு தெரியும். இதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. தமிழில் பதவி பிரமாணம் மட்டுமல்ல, தமிழில் ஆளுநர் உரை ஆற்றியிருக்கிறேன். இது என் தமிழுக்கு நான் செய்த சிறிய தொண்டு. ஆக எல்லா விதத்திலும் மகிழ்வான தருணம். செல்லும் போது மகிழ்வாகத்தான் செல்கிறேன் என்றில்லை, நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு செல்வது எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதைவிட அதிகமாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உள்ளுணர்வோடு செல்கிறேன் என்பதைத்தான். நிச்சயமாக புதுவைக்கு எனக்கு உள்ள தொடர்பு தொடரும், என்றும் அது விடுபடாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மனதால் தொடரும், உணர்வால் தொடரும். ராஜினாமா வந்து நீங்க எடுத்த முடிவா? நானே எடுத்த முடிவுதான், நானே எடுத்த முடிவுதான். ஆனா சில பத்திரிகை சகோதரர்கள், நான் எவ்வளவு அன்பா இருந்தாலும் ஏதோ நான் வந்து கவர்னரா என தொடர முடியாது, அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன், அப்படிலாம் இல்லை. நான் தான் ஒரு வருஷம் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கேன். இன்னொன்று, உங்களுக்கு நல்லா தெரியும் கவர்னர் மாளிகை என்பது எவ்வளவு வசதி மிக்க மாளிகை என்று. நீங்க தெலுங்கானால எல்லாரும் அழுது கொண்டே என்னை வழி அனுப்பினார்கள். 300 ஊழியர்கள், எனக்கு சுத்தி மொத்தம் 5 சேவை பெண்கள் இருப்பாங்க. ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு நான் பொது வாழ்க்கைக்கு வருகிறேன் என்றால் அதில் அன்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா ஏதோ நான் வந்து கவர்னரா இன்னும் இருக்கணும்னு கேட்டேன். 6 இப்ப அங்க கவர்னர் இருக்கு, இங்க 3 நான் முடிச்சிட்டேன். அதனால இதெல்லாம் சுயநலத்திற்காக எடுத்த எந்த முடிவும் இல்லை. சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா நான் நல்ல பிராக்டிஸ்ல டாக்டராகவே இருந்திருப்பேன், இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை. அதனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும், ராஜ்நிவாசா இருக்கட்டும், மக்கள் பவனமாகத்தான் மாறியது. ஆனா இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நான் ராஜினாமா செய்தேன். இது முழு முதல் என்னோட விருப்பம், நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொண்டது தான் நான் சொல்றேன். அதிக அளவு விரும்பினீங்க, அதிக அளவு அன்பு பண்ணீங்க, இங்கதான் போட்டியிடும் விருப்பம் இருந்துச்சு. முதலமைச்சர் ரெங்கசாமி, பாஜக அமைச்சர், பாஜக சபாநாயகர் கொடுத்த உங்களுக்கு எதிராக நெருக்கடி கொடுத்தனால தான் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு போனீங்களா? நான் இதுக்கு பதில் சொல்ல விரும்பலை. நான் மக்கள் சேவைக்கு செய்யணும்னு நினைச்சேன். தமிழக, நான் தமிழகத்தை சார்ந்தவள், தமிழகத்தை நான் வந்து தமிழ் மகள் தான். ஆனா புதுச்சேரியில ஒன்னே ஒன்றுதான் நான் சொன்னேன், அதே தமிழ் மகளாக தான் இங்கதான் வந்தேன். ஆனா என்னை அந்நிய மாநிலத்தவராக பார்க்காதீர்கள் என்ற கோரிக்கை நான் வைத்தேன், அவ்வளவுதான். அதனால நான் விருப்பப்பட்டு மக்களிடம் போனது, எந்த தொகுதியா இருந்தாலும் பரவாயில்ல. என்னை பொறுத்த மட்டில் நான் நாளை கட்சி அலுவலகத்திற்கு செல்கிறேன். அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்களோ அந்த முடிவை நான் ஏற்றுக்கொள்வேன். வெற்றிகரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து இவ்வளவு வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு மக்கள் சேவையாற்ற வேண்டும் என்று நான் செல்கிறேன். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். மக்களின் அன்பு, அது புதுச்சேரி மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. நிச்சயமா புதுச்சேரி மக்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள் எல்லாம் நான் சொல்ல முடியாது. புத்தக மக்கள்கிட்ட அன்பு இருக்கு. ஏன்னா நான் வர்ற வழி எல்லாமே நான் பார்த்து கொண்டு வருகிறேன். அவர்கள் என்னிடம் காட்டும் அன்பு அபரிதமானது. அதனால் இது நிச்சயமாக இந்த அன்பு தொடரும், உணர்வு பூர்வமாக என்பதையும், புதுச்சேரி மக்களுக்கு என் மீது காண்பித்த அன்பது மட்டுமல்ல, நீங்கள் அனைவருமே நன்றாக இருக்க வேண்டும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்று, புதுச்சேரி நான் நன்றாக படித்திருக்கிறேன். வருங்காலத்தில் முதலமைச்சர்டும் சரி, வருங்கால வருகின்ற ஆளுநர்கள்ட்டும் சரி, புதுச்சேரிக்கு இது செஞ்சா நல்லா இருக்கும்ன்ற ஆலோசனை நான் இன்னும் தொடர்ந்து சொல்லுவேன். ஏனென்றால் புதுச்சேரியை நான் ஒரு 3 முழுவதுமாக அறிந்திருக்கிறேன். புதுச்சேரி எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்ற ஆசையும் நான் படுகிறேன், அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.